Hello, my dear children. Welcome back to the English class. I hope you all are being safe and doing well, right? So in this video, we are going to learn about the topic tenses, right? Already knew very well about tenses because we have learned simple present and simple past also, right? So in this video, we are going to learn as simple present and simple past as well the remaining tenses. Remaining tenses in the sense 12 tenses are there. We are going to learn 6 tenses in this video. You have to keep in your mind what we are learning in this video. Watch till the end of the video, then only you can learn the topic tenses. Let us learn the next one. First thing, simple present tense. Simple present tense, already you knew very well about simple present because we have learned in the previous classes as well, the previous videos. I have remained all those things. Simple present, what is simple present? When we used to say the action, what is happening at the moment of speaking? At the moment of speaking in the sense, when we are speaking about the present time, that time we have to use simple present tense, right? So ஒரு பேசும்போது நாம பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆக்ஷனை தான் சிம்பிள் ப்ரெசென்ட்ல சொல்லுவோம், ரைட்? பேஸ் ஃபார்ம் ஆர் பேஸ் ஃபார்ம் பிளஸ் எஸ், ரைட்? சோ சப்ஜெக்ட் அப்படின்றது கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம் அண்ட் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் யூஸ் பண்ணுவோம். அண்ட் சப்போஸ் தேர்ட் பர்சன் சிங்குலரா இருந்தா பேஸ் ஃபார்ம் பிளஸ் வெர்ப் பிளஸ் எஸ் யூஸ் பண்ணுவோம், ரைட்? சோ எ ஃபேக்ட் ஆர் எ ஹேபிச்சுவல் ஆக்டிவிட்டி, எ ஃபேக்ட் ஆர் எ ஹேபிச்சுவல் ஆக்டிவிட்டி. எ ஃபேக்ட் இன் த சென்ஸ் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், இன் த சென்ஸ் இட் இஸ் எ ஃபேக்ட், ரைட்? சோ வி கேனாட் சேஞ்ச் த மூமெண்ட், ரைட்? ஹேபிச்சுவல் ஆக்டிவிட்டி, சோ ரொட்டீன் ஆக்டிவிட்டி, வாட் யூ ஆர் டூயிங். ஐ ட்ரிங்க் டீ எவ்ரி டே, இன் த சென்ஸ் டெய்லி நான் வந்து டீ குடிப்பேன் அப்படின்னு பேர். சோ வி ஷுட் நாட் யூஸ் இன் த பாஸ்ட், வி ஹாவ் டு யூஸ் இன் த சிம்பிள் ப்ரெசன்ட். ஐ பிளே ஃபுட்பால், he looks at her and smiles. Present activity for stories. The train arrives at 6 o'clock. The train arrives at 6 o'clock in the sense scheduled future activity, pre-planned action we should mention in simple present, right? நாளைக்கு நடக்க போறதா இருந்தா கூட ஆனா இத பிரசன்ட்லயே நம்மளால அக்யூரேட்டா சொல்ல முடியும். இட் இஸ் அ ப்ரீபிளான்ட் ஆக்ஷன் இன் த சென்ஸ் வி ஷுட் யூஸ் இன் த சிம்பிள் பிரசன்ட், ரைட்? So suppose if you are getting any doubts on simple present, just to watch the third standard playlist simple present tense. I have posted the separate video for simple present. You can learn from that, right? So let us learn the next one. Simple present. So to state and All time truth in the sense, அது எவ்வளோ நாளாக இருந்தாலும் எவ்வளோ காலங்களாக இருந்தாலும் இட் வில் நாட் சேஞ்ச். ஸோ எப்போவுமே உண்மையாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அண்ட் டு டாக் அபவுட் ஹேபிட்ஸ் அண்ட் ரொட்டீன், ஸோ ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸை நாம் வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்ல சொல்லலாம். டு டாக் அபவுட் சம்திங் தட் இஸ் ட்ரூ ஃபார் ப்ரெசன்ட் டைம், இந்த டைம்ல நாம உண்மையா இருக்கக்கூடிய விஷயங்களையும் சிம்பிள் ப்ரெசென்ட்ல சொல்லலாம். வேர்ஸ் தட் ஆர் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் ஆக்ஷன் டேக்கிங் பிளேஸ் இன் த ப்ரெசன்ட் டைம் ஆர் செட் டு பி இன் சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம்ஸ். தே ஆர் ஆல்சோ யூஸ் டு மேக் அ ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ரைட்? சோ வேர்ஸ் தட் ஆர் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் ஆக்ஷன்ஸ் டேக்கிங் பிளேஸ் இன் த ப்ரெசன்ட் டைம். ஸோ இந்த டைம்ல நாம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள், செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட், ரைட்? So I hope you all are understood the simple present. Let us learn the next one, simple past. Simple past also we have separate video. If you get any doubts on this video, just watch third standard playlist simple past tense. You can learn from that, right? So remember, why do we use simple past tense? So எதுக்காக சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம்? கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ் இன் த பாஸ்ட், ரைட்? கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ் இன் த பாஸ்ட் இன் த சென்ஸ் நேத்து நாம என்னெல்லாம் விஷயம் பண்ணோம், அல்லது லாஸ்ட் வீக், அல்லது லாஸ்ட் மந்த், நாம ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை யூஸ் பண்ற அப்படின்னு சொன்னா அதுதான் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ். இட் இஸ் அ பாஸ்ட் டென்ஸ், ரைட்? மை மாம் மேட் சம் பேன் கேக் ஃபார் அஸ் எஸ்டர்டே, ரைட்? ஸோ மேட் இன் த சென்ஸ் முடிஞ்சு போனது, அவங்க பண்ணிட்டாங்க இல்லையா, பேன் கேக் வந்து நேற்று செஞ்சு கொடுத்தாங்க, அதை நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்காக வி ஆர் யூசிங், ரைட்? ஸோ கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ் இன் த பாஸ்ட், எ சீரீஸ் ஆஃப் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ் இன் த பாஸ்ட், எ சீரீஸ் ஆஃப் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ் இன் த சென்ஸ்
கண்டினியூஸாக நாம் ஒரு சில ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருப்போம். எப்படி நான் வந்து இன்னைக்கு காலையிலேருந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டக்குனு நான் என்ன சொல்லுவோம், ஐ ஓக் அப் இன் த பெட் அண்ட் ஐ ட்ராங்க் டீ அண்ட் ஐ கேம் டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கண்டினியூஸாக நாம் ஒரு ஆக்ஷனை, சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸை மென்ஷன் பண்ணும்போது வி கேன் யூஸ் இன் த சிம்பிள் பாஸ்ட். ஐ ஃபினிஷ் டு மை ஒர்க், வாட் வாக் டு த பீச் அண்ட் ஃபவுண்ட் ஏ நைஸ் பிளேஸ் டு ஸ்விம், ரைட்? So these are the things in simple past you have to keep in your mind, where we have to use simple past completed actions. When we are using when we are telling about talking about completed action in the past, we should use in simple past, right? A series of completed actions also in the past we can use in simple past tense. Let us learn the next one. The first thing, how to change the sentence into negative form. Negative form in the sense, already you knew very well, negative form, how to change the simple past into negative, did not play. So you have to add did not, it will change into negative, right? So use all those pronouns, seven pronouns are there, first person, second person, third person. First person I, we, second person you, and third person they, he, she, it, right? So three persons are there. You should use for the seven pronouns with did not, right? So did not use panna, it will change into negative form. Did not, I did not play tennis last weekend. She did not clean the windows. We did not go to go the dentist, right? So we can use did not for seven pronouns, right? So it will change into negative form. And the simple future, structure of simple future in the sense, how to change the sentence into simple future. First, we should use the modal auxiliary will and shall, right, in the simple future. Affirmative sentence, positive sentence, let me use pona. I will use the nails in fixing the chair, right? So, subject plus will plus verb and rest of the sentence. Rest of the sentence is nothing but object, complement, adverbial particles are called rest of the sentence or complement, right? So, first we should add subject and modal auxiliary verb, will plus verb. Verb in the sense, base form of verb, write, run, jump, take, give, play, sleep, eat. So these are the base form of verbs. We should use infinitive verb after the auxiliary verb, right? So look at the examples. The carpenter will use the hammer in fixing the nails next week, right? So will use in the sense, use is the infinitive verb and will is an auxiliary verb, right? I will go to Makkah tomorrow. I will play with my friends next Friday, right? So here we have use will. Instead of will, we should use shall also for the first person. I shall go to Makkah tomorrow. It's correct formation, right? I shall play with my friends next Friday. This sentence also correct. We should use will instead of will. We can use shall also for the first person. First person in the sense I and we. Both pronouns we can use shall. Remaining second person, third person, we must use will only, right? Structure of simple future, we have learnt about simple future. And the present, simple past, simple future also we have learnt, right? The next one. Present progressive tense in the sense, nothing but present continuous tense. Present continuous tense, am, is, are. Helping verbs, we must know about that. Helping verbs, be form verbs and do form verbs, have form verbs, we have learned. Suppose you didn't see that, just to watch the playlist helping verbs, you can learn what are the helping verbs are there. Primary auxiliaries, right? Am, is, are. So you must use for the seven pronouns. I in the sense, I will take, am. And he, she, it will take is, and you, we, they are taking are, right? So present participle. Present participle in the sense, nothing but verb plus ing. Look at the example sentence. Tony is writing a book. Tommy is jumping on the bed, right? So it is called verb plus ing and present participle, right? Ongoing activity now. Ongoing activity now in the sense that action has started from the past and it is continuing till the present, it will continue in the future also. So, ongoing activity. What are the actions you are doing now? I am watching TV in the sense, you are watching the TV last 5 minutes and now, and after you are speaking 5 minutes also, you can
you will see the TV only. You will watch the TV, right? So that is called the ongoing activity and future planned activity. Future planned activity in the sense, it will happen next day or next week or next month also, but it is accurately it will happen, right? We are moving to Iceland next year, right? So we are moving in the sense it is a pre-planned action, pre-future planned activity. We should use in the present progressive tense. So I in the sense am, ஏழு ப்ரனோன் இருக்குல்லையா, அந்த ஏழு ப்ரனோன்ல ஐக்கு மட்டும்தான் நாம ஆம் யூஸ் பண்ணுவோம். ஹீ ஷீட்டுக்கு இஸ் யூஸ் பண்ணும், அண்ட் வி யூ தேக்கு ஆர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ மை டாக் இஸ் ஸ்லீப்பிங் ஆல் டே. ஸோ இது எல்லாமே நாம ஹெல்பிங் வெர்ப்ஸை யூஸ் பண்ணுறதை பொறுத்து வி கேன் யூஸ் த ப்ரெசன்ட் ப்ரோக்ரெசிவ் டென்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் past progressive tense. Past progressive tense in the sense present continuous பார்த்துட்டோம், the next one past continuous, right? So was, where யூஸ் பண்ணுவோம். am, is, are இருக்கு இல்லையா, instead of that we have to use was, where. The same sentence we should use was in the sense it will change into past continuous, right? I am writing a letter in the sense it is present continuous. I was writing a letter yesterday in the sense it is the past continuous, right? Instead of am and is you should use was. Instead of are, we have to use where in the sense it will change into past continuous. We were painting the fence, ongoing activity in the past, right? So what are the actions happened, what were the actions happened in the past? We can use that in the past continuous. We were painting the fence. I was talking when he interrupted. I was talking when he interrupted. Ongoing activity பிஃபோர் அனதர் ஆக்டிவிட்டி. ஸோ ஒரு ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கும்போதே இன்னொரு ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னு சொன்னால், இன்னொரு ஆக்ஷன் நடக்கும்போது வி ஹாவ் டு மென்ஷன் தட் ஒயில் ஐ எம் டிரைவிங் ஐ டுக் யுவர் ஃபோன் அப்படின்னு சொன்னால், நான் பைக் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ டுக் நான் உன்னோட ஃபோனை அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு ஆக்ஷன் நடக்கும்போது வி கேன் யூஸ் இன் த பாஸ்ட் கண்டினியூஸ், ரைட்? ஸோ பாஸ்ட் ப்ரோக்ரெசிவ் டென்ஸ் இன் த சென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். So five tenses we have learnt in this video. What are they? First one, simple present, simple past and simple future, present continuous and past continuous. Five tenses we have learnt, and already we have learnt present tense, past tense in third standard, right? So you have to keep in your mind what are the tenses are here and what are the formula and what are the usage of the tenses, right? So டென்சஸ் அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. கிராமட்டிக்கல் பார்ட்லேயே டென்சஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் வீ கேன் லேர்ன் அதர் கிராமட்டிக்கல் பார்ட்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டிரெக்ட், இன்டைரக்ட் அண்ட் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். வாட் ஆர் த திங்ஸ் வில் பி தேர், யூ கேன் லேர்ன் ஈஸிலி வென் யூ நோ அபவுட் டென்சஸ். எப்போ உங்களுக்கு தெரியுதோ அப்போ தான் உங்களால் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் யூ ஹாவ் டு லேர்ன் த டென்சஸ் ஃபர்ஸ்ட், தென் ஒன்லி யூ கேன் கோ த நெக்ஸ்ட் ஒன், ரைட்? ஸோ யூ ஹாவ் டு, suppose if you are getting any doubts on this video, just to watch once again and take notes from this. You can revise all those things when you need, whenever you need, right? So we have come to the end of the session. Thank you, have a fantastic day. You have to keep in your mind what we have learned in this video as well, what are the tenses we have learned and what are the uses of that, right? So stay safe and keep learning forever. You should learn about tenses. And suppose if you are getting any doubts on this video, just to watch once again till the end, you can learn very well about tenses, these five tenses, right? Let us learn more tenses in the sense remaining tenses the next video with other interesting pictures. Until then, keep learning, stay safe in your home. Thank you, have a fantastic day for all.